ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பாவக்காய் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன்னு. என்னடா பாவக்காயை எப்படி சூப்பர்னு சொல்கிறதுன்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. கட்டாயம் இதை செய்து பாருங்கள். ஒரு கசப்பும் தெரியாத ஒரு ஆரோக்கியமான பாவக்காய் ரெசிபி நான் இன்றைக்கி ரால் போட்டு செய்கிறேன். நீங்கள் கூனியோ மாசி கருவாடோ ஈவன் நெத்திரி கருவாடோ கூட நீங்கள் பொறிச்சு போட்டுட்டு செய்யலாம், கடைசியில் கொஞ்சம் போட்டுட்டு. ஆனால் வந்து இது 100% கரண்டி கசப்பே தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு கூட செய்யலாம். நான் இது முக்கியமாக அதிராக்காகத்தான் செய்கிறேன். அதிரா அவ்வளவு நல்லா சாப்பிட்டா, ஸோ ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி என்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த பாவக்காய் கறியை நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம், கட்டாயம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது, எப்படி இதை வந்து நாங்கள் பக்குவமாக செய்து எடுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் கறிக்கு ஒரு அளவான பாவக்காய் எடுத்து நல்லா வெட்டி கழுவிட்டு வச்சுருக்கிறேன். அதாவது வந்து ஒரு எப்படி ஒரு 150-200 கிராமுக்குள்ளே தான் இருக்கும் பாவக்காய். கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு பேருக்குன்றதால. இதுக்குள்ளே வந்து நான் ஒரு பாதி வெங்காயமும் பாதி தக்காளியும் போடுறேன். வெங்காயம் வந்து ஒரு அளவான மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி காணும். இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளே மாசி கருவாடு போட போகிறோம்னு சொல்லி சொன்னால், மாசி கருவாடு நாங்கள் இப்போவே போட்டுக்கொள்ளலாம். அல்லது இந்த கூனி மீன், கூனி கருவாடு, இந்த சின்ன ரால், இங்கே பாருங்க இந்த சின்ன ராளை காய வச்சு கூனி மீன் இருக்கும், அப்படி அது போடுறதுனால நீங்கள் இப்போவே போட்டு பாலை ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த சின்ன சின்ன ரால் வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் இந்த பாவக்காய் அவிஞ்சு வரையக்க போடுவோம், ஏன்னா ரால் டக்குன்னு வெந்துடும், அப்போ கூட போட்டால் அதில் டேஸ்ட் இருக்காது. ஸோ நான் இங்கே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போடுறேன். இதுக்குள்ளே கருவேப்பிலை உங்களோட இஷ்டத்துக்கு போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து நான் இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த பேக்கெட் பால் தான் எடுத்தேன். நான் தேங்காய் பால் முடிஞ்சது என்கிட்ட தேங்காய், அப்போ அதையும் விட்டு இது வந்து நாங்கள் தேங்காய் பால்லேயே தான் அவிக்கிறோம். அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் ஓகேயாக இருக்கும். விட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு நாங்கள் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு இந்த சொதி ஆத்துற மாதிரி ஆற்றணும். ஆற்றி ஏண்டா இல்லாட்டிக்கு வந்து அந்த திரைஞ்சு போயிடும். சொதி ஆத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றி நாங்கள் வந்து இதை வந்து சமைச்செடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம் இப்படி செய்கிறேன்னு சொல்லி. இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கொள்வோம். அடுப்பை வந்து ஒரு மீடியம் லோ ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நல்லா ஆற்றி கொண்டு இருக்கணும். இப்போ கொஞ்சம் சூடாகும் வரையும் அப்படியே விடலாம், பிரச்சனை இல்லை. சூடாகி கொதிக்க தொடங்கினோடனே நாங்கள் வந்து ஆற்றி விடுவோம். இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட போகிறோம். ஏண்டா கொஞ்சம் பால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் ஆற்ற தொடங்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வருகுது. இனி நாங்கள் இந்த கரண்டியை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றி விடணும். அப்போ பால் திரையாமல் இருக்கும். இப்போ வந்து லைட்டாக கொதி வர தொடங்கினோடனே ஒரு இந்தளவு சைஸ் புளி, இந்த புளியையும் போட்டு நான் வந்து காய்ச்ச போகிறேன். இதை நல்லா சூடேறி இந்த ஆவி வருது. இனி நாங்கள் கொஞ்சம் அப்பப்போ கரண்டியை போட்டு இதண்டோணும், இல்லாட்டிக்கு வந்து திரைஞ்சு போயிடும். இங்கே பாருங்க நல்லா கொதிச்சு கொதிச்சு வருது, இப்படி பொங்கி பொங்கி. இப்போ நல்லா நாங்கள் இதை இப்படி கலந்து கொஞ்சமாக இப்படி எடுத்து ஆற்றி விடணும். இந்த பால் எல்லாம் கொஞ்சம் வத்தி எண்ணெயாகும் வரும் வரையும் நாங்கள் இதை வந்து சமைக்க போகிறோம். அப்போ தான் அதில் டேஸ்ட் வரும். கொஞ்சம் நல்லா பால் வத்த தொடங்கிக்க ராளை போட்டுக்கொள்ளலாம் நாங்கள். இப்போ இது கொதிக்கு அப்படி நல்லா தொடங்கினோன்னு ஒரு நிமிஷம் மூடி வச்சு, அது பிறகு இப்போ ஒரு 30 செகண்ட் மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து ஒரு கப்படி கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 30 செகண்ட் விட்டு அப்படி இதண்டு சமைச்செடுப்போம் நாங்கள். இதை 30 செகண்டில் திறந்து இப்படி கொஞ்சம் மாற்றி விடுவோம். அப்போ தான் பாவக்காய் நல்லா அவியும், அதே நேரத்தில் வந்து பாலும் வந்து திரைஞ்சு வராது. இப்ப பாக்கியே உங்களுக்கு தெரியும் நல்லா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் வத்தி கொண்டு வருகுது. பாவக்காயுமே வந்து ஒரு 70% நல்லா
அவிஞ்சிட்டுது. இந்த டைம்ல இந்த நான் கழுவி வச்சிருக்கிற இறால் இதுக்குள்ள போட போறேன். நான் சொன்ன மாதிரி மாசி அல்லது கூணி கருவாடு போடுறீங்கன்னா நீங்க முதலே வந்து போட்டுடலாம். அதுக்குள்ள போட்டுருவோம். போட்டுட்டு இனி திறந்து வச்சே இத வந்து நல்லா வத்த வச்செடுப்போம். பாத்தீங்கன்னா தேங்காய்ப்பால் நல்லா வத்தி லைட்டா எண்ணெய் பிரிய தொடங்கி இருக்குது. இனிமே இன்னும் நல்லா வத்தணும். இந்த தேங்காய்ப்பால் ஒண்ணும் இல்லாம வத்தி வரணும். அதுவரையும் நாங்க இத வந்து குக் பண்ணணும். லைட்டா இந்த ஓரத்துல எண்ணெய் வருது, ஆனா இன்னும் நல்லா வத்தி நல்லா எண்ணெய் வரணும். இப்ப பாருங்க இந்த பால் எல்லாம் நல்லா வத்தி லைட்டா இந்த பாருங்க எண்ணெய் எண்ணெய் மாதிரி வருது. இப்படி இந்த எண்ணெய் மாதிரி நல்லா வரணும். வந்தா தான் நல்லா அதுல கொஞ்சம் பிரட்டி எடுத்தா தான் இந்த பாவக்காய் நல்லா டேஸ்டா இருக்கும், கசப்புத்தன்மை இல்லாம. இன்னும் நல்லா வத்தி இப்படி பாக்க லைட்டா எண்ணெய் வரும், அப்படி ஒரு பதத்துக்கு வரணும். அப்ப அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பாவக்காய் பொறிஞ்சு வந்தோடனே அந்த கசப்பு வந்து குறைஞ்சிடும். இப்ப இந்த டைம்ல நாங்க வந்து பிறகு எண்ணெய் வரவும் போடலாம், ஆனா இந்த டைம்ல போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு கொஞ்சமா சீரகம், இந்த சீரக வாசத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்படி கசக்கிட்டு போடுங்க. பால் கறிகளுக்கு வந்து சீரகம் நல்ல வாசமா இருக்கும் போட்டா. இப்போ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இந்த நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரையும் விடுவோம். பாருங்க நல்லா பிரண்டு வருது. இப்படி ஒரு பதத்துக்கு வரும் பார்த்தீங்களா, எண்ணெய் எல்லாம் நல்லா வருது பிரண்டு. இப்படி விரக்கி விட்டா இப்படி எண்ணெய் வரணும். இதுல இப்போ ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டி எடுப்போம். பிரட்டி எடுத்தா கறி ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னு சொல்லா நல்லா இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. இப்ப நல்லா பிரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டோம்னு சொல்லா நல்லா சூப்பரான ஒரு கத்தரிக்காய் பால் பிரட்டல் வந்து ரெடி ஆயிடும். கத்தரிக்காய் இல்ல பாவக்காய். இப்ப பாத்தீங்கன்னா நடுவுல நல்லா எண்ணெய் ஊறிக்கொண்டு வருது பாருங்க. இங்க பாருங்க இப்படி ஒரு கட்டத்துலதான் கறி வந்து ரெடி ஆகும். நல்ல ஒரு பாவக்காய் பால் திரட்டல் ரெடி ஆயிட்டது. வாங்க நாங்க இப்ப அதை தட்டத்துக்கு மாத்திட்டு சாப்பிடுவோம். இங்கே நான் இதெல்லாம் மாற்றி எடுக்க போகிறேன். நான் இதை அதிராகத்தான் தீட்ட போகிறேன். ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த தேங்காய்ப்பால் அந்த தண்ணித்தன்மை இல்லாமல் அப்படியே நல்லா பிரண்டு அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் பிரண்டு நல்ல சூப்பரான ஒரு பாவக்காய் பால் பிரட்டல் ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுது, வீட்டில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ எனக்கு வந்து உங்களால் 7 மண்டா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அது எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களை இன்னொரு ஹெல்த்தியான ஒரு வீடியோவோட அல்லது ஒரு வ்ளாகோட சந்திக்கிறேன். பாய்.